குமரியில் பரபரப்பை ஏற்படுத்திய ஷாருன் கொலை வழக்கில் கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்தது அம்பலமானது. கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் பகுதியில் உள்ள கன்னியாகுமரி மருத்துவ மிஷன் சிஎஸ்ஐ மருத்துவமனையில் ரேடியாலஜி படித்து வந்த ஷாருன் என்பவர் கிரீஷ்மா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கிரீஷ்மாவிற்கு வேறு ஒருவரோடு நிச்சயமானதால் ஷாருனை விஷம் கொடுத்து கொலை செய்துள்ளார். காதலன் ஷாருனை வீட்டிற்கு அழைத்து கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்தது அம்பலமானது. இந்த வழக்கு தொடர்பாக கிரீஷ்மா, அவரது தாய் சிந்து மற்றும் தாய்மாமன் நிர்மல்குமார் ஆகியோரை கேரள குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்து நீதிமன்ற உத்தரவுப்படி காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காதலன் ஷாருனை கொலை செய்ய 10 முறை முயன்றதாக காதலி கிரீஷ்மா திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளார். 2 மாதத்தில் 10 முறை குளிர்பானத்தில் மாத்திரை கலந்து கொடுத்தும் ஷாருன் தப்பியதால் வீட்டிற்கு அழைத்துச் சென்று கஷாயத்தில் விஷம் கொடுத்து கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார்.